நலம் நலமறியா ஆவல். பெரும்பாலான ஜூஸ்கள் நமக்கு நன்மையை தான் கொடுக்குது. அந்த வகையில் பீட்ரூட் சாரும் ஒன்று. ஆனால் இதை வெறும் வயிற்றில் சாப்பிட்டா என்ன ஆகும் தெரியுமா? விரிவாக பார்க்கலாம். பீட்ரூட் காய்களை இரத்த காய் அப்படின்னே சொல்லுவாங்க. காரணம், நம்முடைய இரத்தச்சோகை நோய் பிரச்சனையை தீர்க்கறதுல இந்த காய்க்கு பெரும் பங்கு இருக்கு. இந்த பீட்ரூட்ல ஆன்டி ஆக்சிடென்ட்கள், நார்ச்சத்து, கனிம சத்துக்கள், விட்டமின்கள் நிறைஞ்சு காணப்படுது. 150 கிராம் பீட்ரூட்ல வெறும் 58 கலோரிகள் மட்டுமே இருக்கிறதுனால உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க இதை எடுத்துப்பாங்க. பெரும்பாலும் இந்த ஜூஸை அப்படியே ஜூஸ் போட்டு குடிக்கக்கூடாது. ஆப்பிள், ஆரஞ்சு, இஞ்சி, எலுமிச்சம் சாறு, கேரட், முள்ளங்கி இதில் ஏதாவது ஒன்றை சேர்த்து தான் ஜூஸ் போட்டு குடிக்கணும். குறிப்பாக கேரட் ப்ளஸ் பீட்ரூட்டை சிறு சிறு துண்டுகளாக நறுக்கி மிக்சியில் அரைச்சு சிறிது இஞ்சி எலுமிச்சம் சாறு கலந்து ஜூஸ் மாதிரி தயாரித்து வடிகட்டி குடித்து வரலாம். இதில் சிறிது மிளகுத்தூளையும் சேர்த்துக்கலாம். இதனால் உடல் சுத்தமடையும், செரிமானம் தொடர்பான பல பிரச்சனைகள் நீங்கும், இரத்த ஓட்டத்தை அதிகரிக்க செய்யுது, ஆண்மையை அதிகரிக்க செய்யும் மிகச்சிறந்த ஜூஸாகவும் இது திகழ்கிறது. இரத்த அழுத்தம் அதிகமாக இருந்தாலும் இந்த ஜூஸ் பெரும் பலனை கொடுக்குது. கல்லீரல் பிரச்சனைகளும் தீரும். சிறுநீரகம், பித்தப்பை, கல்லீரல் போன்ற உள்ளுறுப்புகளில் இருக்கக்கூடிய கழிவுகளையும் நச்சுக்களையும் இந்த பீட்ரூட் ஜூஸ் அகற்றுது. அல்சருக்கு இந்த ஜூஸ் ரொம்பவே நல்லது. ஆனால் வாரத்தில் 2 அல்லது 3 நாட்கள் மட்டும்தான் இதை எடுத்துக்கணுமா? இதய நோயால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு நைட்ரிக் ஆக்சைடுடைய அளவு குறைவாக இருக்கும். பீட்ரூட்டில் நைட்ரேட் அதிகமாக இருக்கிறதுனால இது அவங்களுக்கு பெரிய அளவில் உதவுது. அதிலும் வெறும் வயிற்றில் பீட்ரூட் ஜூஸ் குடித்தாங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது. பீட்ரூட்டில் இருக்கக்கூடிய நைட்ரேட்ஸ் இரத்த நாளங்களை விரிவடைய செய்து இரத்த ஓட்டத்தை அதிகரிக்க செய்யுது. தொப்பை மற்றும் இடுப்பை சுற்றியும் கொழுப்பு இருக்கிறவங்க, அதிக உடல் எடை இருக்கிறவங்க காலை நேரத்தில் வெறும் வயிற்றில் இதை குடித்து வரும்போது நார்ச்சத்து அதிகமாக உங்களுக்கு கிடைக்கிறதோடு பசி எடுக்காமையும் இருக்கும். ஆனால் ஒரு சிலர் இந்த ஜூஸை தவிர்க்க வேண்டும்னு சொல்கிறாங்க. நிறைய ஜூஸ் குடிக்கிறதுனால காப்பர், மக்னீசியம், இரும்புச்சத்து, பாஸ்பரஸ் போன்றவை உடலில் தங்க ஆரம்பிச்சுடுமா. அதிலும் ஹீமோக்ரோமடோட்டிஸ் பிரச்சனை இருக்கிறவங்க இந்த ஜூஸை தவிர்க்கலாம். அதே மாதிரி சிறுநீரக பிரச்சனை இருக்கிறவங்க, சிறுநீரக கோளாறு இருக்கிறவங்க பீட்ரூட் ஜூஸை குடிக்கிறத தவிர்த்திடலாம். இந்த பீட்ரூட்டில் இருக்கக்கூடிய பீட்டைன் அப்படிங்கிற பொருளானது நம் உடலில் இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால் அளவை அதிகரிக்க செஞ்சிடுமா. எலும்புகள் ஏற்கனவே ஆரோக்கியமாக இருந்துச்சுன்னா இந்த ஜூஸ் அதிக அளவு தேவைப்படாது. கர்ப்பிணிகள் இதை ஜூஸ் மாதிரி செய்து குடிக்காமல் பொரியல் மாதிரி செய்து சாப்பிடலாம். நிறைய பீட்ரூட் ஜூஸ் குடித்தோம் அப்படின்னா வயிற்றுப்போக்கு கூட வரலாம், சிலருக்கு காய்ச்சலும் ஏற்படலாம். கல்லீரல் பிரச்சனை இருக்கிறவங்க இதை தவிர்த்திடணும். இதை குடிக்கும்போது சிலருக்கு அலர்ஜி மாதிரி அரிப்புகள் கூட தோன்றலாம். எனவே சர்க்கரை நோயாளிகள், கர்ப்பிணிகள், சிறுநீரக பிரச்சனை இருக்கிறவங்க, கல்லீரல் பிரச்சனை இருக்கிறவங்க, சரும அலர்ஜி இருக்கிறவங்க டாக்டரை ஆலோசிக்காமல் இந்த ஜூஸை எடுத்துக்கக்கூடாது. பீட்ரூட் இலையில் மெக்னீசியம், சோடியம், பொட்டாசியம், போரான், கால்சியம், இரும்பு, பாஸ்பரஸ், துத்தநாகம், பீட்டைன், விட்டமின் சி, நிறைய விட்டமின்களும் கனிமங்களும் அடங்கி இருக்கு. சுருக்கமாக சொல்லணும்னா பீட்ரூட்டில் என்னென்ன சத்துக்கள் உண்டோ அத்தனையும் அதனுடைய இலையிலும் இருக்கிறது தான் இதனுடைய சிறப்பம்சமே. அத்துடன் இலைகளை பொடியாக நறுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. பீட்ரூட் இனிப்பாக இருந்தாலும் அதன் இலைகள் இரத்த சர்க்கரையை குறைக்கின்றன அப்படிங்கிறது ஒரு ஆச்சரியமான உண்மை. கல்லீரல் கொழுப்பையும் கரைக்குது, இரத்த ஓட்டத்தை சீராக்குது, செரிமான கோளாறுகளை நீக்குது, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடியது. குறைவான கலோரி கொண்ட இந்த உணவை குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரைக்கும் உணவில் சேர்த்துக்கலாம். இந்த இலையில் சூப் போட்டு குடிக்கும்போது பலன் இன்னும் இரட்டைப்பாகும்.